எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சாதாரண ஜர்னலிஸ்ட் ஸ்டூடெண்ட். நான் பிஹெச்டிக்காக ரிசர்வேஷன் பத்தி ஒரு தீசிஸ் பண்ணேன். அந்த ரிசர்ச்ல அப்பா நாடார் மாதிரி சுயநலவாதிங்க ரிசர்வேஷனை தப்பான வழியில பயன்படுத்தி எம்எல்ஏவா எம்பியா சட்டசபையில எப்படி அமைச்சரா நுழைறாங்கன்னு என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சாதி பாகுபாட்டால இந்த சமுதாயத்துல எவ்வளவு இழப்புன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. தீண்டத்தகாதவன் உயர்ந்த சாதிக்காரங்கிற வேறுபாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்க முடிஞ்சது. ரிசர்வேஷன்ஸ் மூலமா நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. இன்னும் இந்த ரிசர்வேஷன் கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தேவை. சில ஆயிரம் வருஷங்களா சமுதாயத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டு எல்லா விதத்திலையும் பின்தங்கி சமுதாய வேறுபாடு பொருளாதாரத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு இடம் தரணும்னு ரிசர்வேஷன் வச்சாங்க. ஆனா இப்ப கூட அந்த சமூகத்தோட நிலைமை அப்படியேதான் இருக்கு. அவங்க மேல தாக்குதல் சித்திரவதை இதெல்லாம் எதுவும் குறையவே இல்லை. அதுக்குதான் இந்த நிலைமை மாறுற வரைக்கும் ரிசர்வேஷன் கண்டிப்பா தேவை. ஆனா ரிசர்வேஷன்ங்கிறது ஆக்சிடென்ட் நடந்த ஹாஸ்பிடல் போறதுக்கு முன்னாடி இறந்து போகாம இருக்கிறதுக்காக பண்ற ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும்தான். செய்ய வேண்டிய ஆபரேஷன் பாக்கி இருக்கு. நாட்டோட பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் உயர்ந்த சாதிக்காரங்க வச்சுக்கிட்டு தாழ்ந்த சாதிக்காரங்க நடக்கிறதுக்கு கையில வெறும் கொம்ப கொடுத்தா இந்த நாடு முன்னேறாது. நாட்டுல கல்வி, பொருளாதாரம், வளர்ச்சி, அதிகாரம் எல்லாருக்கும் சமமா கிடைச்சாதான் சமதர்ம சமுதாயம் உண்டாகும். நீதி சமமா கிடைக்கலனா இந்த சமுதாயமே உருப்படாது. இந்த ரிசர்வேஷனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஒரு சில சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்களே, அவங்க சொல்ற மாதிரி இந்த ரிசர்வேஷனே இல்லாம பண்ணலாமே. தூக்கி போட்டுறலாம். ஒரு 10 வருஷத்துக்கு ரிசர்வேஷனை கரெக்ட்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அந்த 10 வருஷத்துல சந்து பொந்துல இருக்கிற ஆபீஸ்ல இருந்து டெல்லியில இருக்கிற பார்லிமெண்ட் வரைக்கும் கோயில்கள், பள்ளிக்கூடங்கள், பப்ளிக் பிரைவேட் செக்டர் எல்லாத்துலயும் ரிசர்வேஷனை பின்பற்ற சொல்லுங்க. 10 வருஷம் கழிச்சு ரிசர்வேஷனே தேவைப்படாது. ஆனா இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சா தாழ்ந்த ஜாதிக்காரங்களா தங்களை ஆட்சி செய்வாங்கங்கிற பயம். சார், அதிகாரத்தை யாராவது கொண்டு வந்து கையில கொடுப்பாங்களா? மெஜாரிட்டி இவங்களா இருக்கும் போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதிகாரத்துக்கு வரலாம்ல. நிஜம்தான். எல்லா தொகுதியிலும் பிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி, ஆனா அவங்க தான் மெஜாரிட்டி. மைனாரிட்டி எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க காத்துல பறந்துருவாங்க. அதனாலதான் அவங்களை ஒண்ணு சேர விடாம அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க இயலாமையை பயன்படுத்தி பணத்தையும் அதிகாரத்தையும் வச்சு பிசிக்கும் பிசிக்கும் எஸ்சிக்கும் எஸ்சிக்கும் பிரச்சனையை ஒண்ணு பண்ணி அவங்களே அடிச்சுட்டு சாகுற மாதிரி செய்யறாங்க. மெஜாரிட்டியா இருக்கிற தாழ்ந்த ஜாதிக்காரங்க ஓட்ட பிரிச்சு வெறும் 15% இருக்கிற உயர்ந்த சாதிக்காரங்க தலைமைக்கு வராங்க. பாரம்பரிய சொத்துரிமையும் சாதியம் தான் நம்மள பிடிச்ச வியாதி. சொத்துரிமை போகாம சம உரிமை வராது. உயர்ந்த சாதிக்காரங்க தன் சாதி ஆதிக்கத்தையும் அதோட வர சொத்துக்களையும் காப்பாத்திக்கிட்டே வராங்க. அதனாலதான் பாபா சாஹேப் முதல்ல சாதியை ஒழிக்க சொன்னாரு. இந்த நாட்டுல பல ஆயிரம் வருஷங்களா பெண்களுக்கு தேவையான உரிமைகளை நிராகரிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமா ஓட்டுரிமை, படிப்புரிமை கொண்டு வந்தாரு டாக்டர் அம்பேத்கர். அதனாலதான் இன்னைக்கு பெண்கள் ஆண்களுக்கு சமமா ஒவ்வொரு துறையிலையும் போட்டி போட்டு வராங்க. உதாரணத்துக்கு பிடி உஷா, கிரண்பேடி, இந்திரா நோவி, சைனா நேவால், பி வி சிந்து, இப்படி எத்தனையோ பேரு வெவ்வேறு துறைகள்ல அவங்களோட திறமையை காட்டுறாங்க. அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்புல மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, காட்டுல இருக்கிற மிருகங்களுக்கு கூட பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. நேரங்காலம் இல்லாம தொழிலாளர்கள்ட்ட வேலை வாங்கிட்டு இருந்த காலத்துல அவங்களுக்கு 8 மணி நேரம் தான் வேலைங்கிற முறையை கொண்டு வந்தார் அம்பேத்கர். ஜாதி, மதம், அந்த பகுதி, எந்த பகுதினு பார்க்காம எல்லாருக்கும் படிப்பு, வைத்தியம், வேலை வாய்ப்பெல்லாம் அரசாங்கமே கொடுக்கணும்னு சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, அம்பேத்கர் 18 பட்டங்கள் வாங்கியிருக்கார். அடிப்படையில அவர் லாயர். அப்கோர்ஸ் காந்தியும் லாயர் தான், நேருவும் லாயர் தான். இருந்து அன்னைக்கு அரசியலமைப்பு உருவாக்குற பொறுப்பை அண்ணல் அம்பேத்கர்கிட்ட எதுக்காக ஒப்படைச்சாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. அம்பேத்கர் உருவாக்கின ரிசர்வேஷன் பின்தங்கியவர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது. ஆனா உயர்ந்த ஜாதியில் இருக்கிற ஏழைகளோட நிலைமை? டியர் ஃப்ரெண்ட், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ரிசர்வேஷன் ஒன்னும் ஏழ்மையை அடியோட ஒழிக்கிற சட்டம் கிடையாது. ஏழைய பணக்காரனா, பணக்காரனா ஏழைய மாத்திர சட்டம் இது கிடையாது. ரிசர்வேஷன்ங்கிறது பொருளாதார அடிப்படையில மட்டுமில்ல, சாதி அடிப்படையிலயும் இருக்கு. ரிசர்வேஷன்ங்கிறது சாதியை ஒழிக்கிறதுக்காக தான். சில பேர் நினைக்கிற மாதிரி உயர்ந்த சாதியில ஏழைகள் இருக்கிறதுக்கு ரிசர்வேஷன் காரணம் இல்ல. உயர்ந்த சாதியில திறமைசாலிகள் இருந்தா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்தோடது. வறுமை எந்த வடிவத்துல இருந்தாலும் அதை நீக்கணும்னு அம்பேத்கர் அரசியல் அமைப்புல தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த பொறுப்புல இருக்கிற ஆட்சியாளர்கள் இதை கண்டுக்கிறதே இல்ல. நீங்க பழி போடணும்னா சுதந்திரம் வந்து இத்தனை வருஷங்கள் ஆனாலும் ஏழ்மைய ஒழிக்காத ஆட்சியாளர்கள் மேல போடுங்க, ரிசர்வேஷன் மேல இல்ல. அம்பேத்கர் சில சமூகங்களை மனசுல வச்சுதான் அரசியல் அமைப்பு எழுதினாருங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு கரெக்ட்? இந்த மாதிரி தவறான கருத்துக்களை சரிபார்க்கணும்னா முதல்ல அரசியல் அமைப்பை படிங்க. அப்பதான் மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கு அடிச்சுக்கிட்டு வெளியே வரும். ஒவ்வொரு வீட்லயும் பகவத்கீதை, பைபிள், குரான் பக்கத்துல அரசியல் அமைப்புக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க. சகல ஜனங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நினைச்ச டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமானவர்னு புரியும்.
இந்த நாட்டுல ஜனங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணும்னு சொல்றதுதான் அரசியல் அமைப்பு. இன்னைக்கு மணிக்கணக்கா ராசி பலன்கள் வாஸ்து சாஸ்திரங்களை காட்டுற மீடியாக்காரங்க தினமும் அட்லீஸ்ட் அரை மணி நேரம் அரசியல் அமைப்பு பத்தி காட்ட முயற்சி பண்ணுங்க. இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை செஞ்சதா இருக்கும். பேசுறவங்க எப்பவுமே பேசிட்டே இருப்பாங்க. நம்ம நாடு உலகத்திலேயே சிறந்த கலாச்சாரம் உள்ள நாடு. நம்ம நாட்டோட கலாச்சாரத்தையும் கட்டுப்பாடையும் வெளிநாட்டுக்காரங்களே ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இந்த நாட்டுல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சாதி இருக்கு, ஆனா மனிதாபிமானத்தை தான் தேடணும். இந்த நாட்டுல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு அரசாங்கம் இருக்கு, ஆனா சரியான ஆட்சியை தேட வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு தேட வேண்டியிருக்கு. இந்த நாட்டுல 70 ஆண்டு கால சுதந்திரம் இருக்கு, ஆனா குறைஞ்சு போன மனித உரிமைகளை தேட வேண்டியிருக்கு. அதனாலதான் அம்பேத்கர் சொன்னார், கேளுங்கள் என் பாரத நாட்டின் மக்களே, குளங்குற அடித்தளம் மேல ஒரு சாதியையும் நீதியையும் கட்ட முடியாதுன்னு. அதுக்காக நான் திரும்பவும் சொல்றேன், அரசியல் அமைப்பு படிங்க. அரசியல் அமைப்பு சரணம் கச்சாமி.